சுமார் ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஈழத்துல நடந்த படுகொலையை பத்தி நாம வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா 14 ஆண்டுகள் மட்டுமில்ல, இன்னும் தமிழினா எத்தனை வருஷம் வாழுதோ இந்த உலகத்துல அவ்வளவு வருஷம் வரைக்கும் இந்த படுகொலையை வந்து யாராலையும் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு கொடுமையான ஒரு படுகொலை நடந்துச்சுன்னா அது சிங்கள அரசு தமிழர்கள் மீது பண்ணிய இந்த படுகொலை சொல்லலாம். இன்னைக்கு வந்து காசால வந்து போர் நடக்குது, அந்த காசால நடக்கிற அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நம்ம தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் ஒவ்வொரு குடும்ப குடும்பமா சின்ன பிள்ளைய பெரியாளு பெண்கள் இப்படி எல்லோரும் வந்து கொத்து கொத்தா அவங்க வந்து கொண்டு குவிச்சாங்க பாத்தீங்களா, அந்த எல்லாமே வந்து மலர் நினைவு மாதிரி ஒவ்வொரு தினம் வந்து நம்ம தமிழர்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு, இது வந்து நம்ம வந்து மறக்கவே முடியாது, இது வந்து மறந்து போற விஷயமும் கிடையாது. ஈழத்துல நடந்த இந்த விஷயம் வந்து மறந்து போற விஷயமே கிடையாது. நம்ம ஒவ்வொரு தமிழர்களுக்கும் ஒரு ஆறாத வடு மாதிரி நிற்கும். இந்த தமிழினம் இருக்கிற வரைக்கும் ஒரு வடு அப்படின்னா அது ஈழத்துல நடந்த அந்த படுகொலை தான். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. பெண்களா இருந்தாலும் சரி, எல்லோரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த சிங்கள இராணுவத்தினர் வந்து பெண்களும் சரி எல்லோரும் சரி நிர்வாணப்படுத்தி அவங்கள வந்து கொண்டாங்க. அந்த அளவு வந்து அவங்க ஒரு கொடூரமானவங்களா இந்த படுகொலை நடந்துகிட்டாங்க. இந்த இறுதி கட்ட போர் இருக்கு பாத்தீங்களா, இறுதி கட்ட போர்ல வந்து ஒரு 40,000 பேர் இறந்துருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு, யாரு 40,000 பேர் அப்பாவி மக்கள் வந்து இறந்துருக்கலாம் அப்படிங்கிற அளவு ஒரு தகவல் வந்து இருந்துச்சு. இதுல என்னன்னா விடுதலை புலிகளை நாங்க கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அப்ப இருந்த ராசபக்சே அரசு வந்து உட்கரிச்சது. நாங்க வந்து ஆட்சிக்கு வந்த உடனே நான் வந்து விடுதலை புலிகளை வந்து முற்றிலுமாக ஒழித்தேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ மக்களை கொன்று குவிச்சு விடுதலை புலிகளை அழிச்சேன்னு சொல்லி அந்த ஆளு கண்ணா கட்டி அழிஞ்சாரு. அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய இந்த செயலுக்கு வந்து இந்திய அரசு உதவி பண்ணிச்சு அப்படின்னு அந்த ஆளு ஆசைப்பிச்சே சொன்னார். அப்ப இந்திய அரசு அப்படின்னு பார்த்தா மேல மத்திய கவர்மெண்ட்ல இருந்தது காங்கிரஸ் அரசு, சோனியா காந்தி அவங்களுடைய ஆதரவுல மன்மோகன் சிங் இருந்தாரு, அவங்களுடைய ஆதரவு முழு ஆதரவு வந்து ஆசைப்பிச்சை கிடைச்சிருக்கு. இது ஒரு இனப்படுகொலை, எத்தனையோ அதாவது கர்ப்பிணி பெண்கள் இருந்திருப்பாங்க, ஒரு வயசானவங்க இருந்திருப்பாங்க, ஒரு குழந்தைகள் அதாவது ஏற்கனவே ஊனமான குழந்தைகள் இருந்திருக்காங்க, இப்படி பலதரப்பட்ட மக்களை வந்து கொன்று குவிச்சு அதுல வந்து ஒரு இன்பத்தை கண்டுபிடிச்சு இருந்தா அவங்க எப்படி ஒரு சைக்கோ மாதிரினா ஒரு ஆளை கொடூரமா கொலை பண்ணிட்டு அந்த பார்த்து ரசிச்சா அது வந்து சைக்கோ கணக்குல வரும். இருந்தாலும் அது முடிஞ்சு அந்த இவங்களுடைய இந்த அரசியல்வாதிகளுடைய சைக்கோ தனங்கள் வந்து அப்ப வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஏன்னா ஒரு அப்பாவி மக்களை கொண்டு அதை ரசிச்சு பார்த்த அந்த சைக்கோக்கள் தான் வந்து இப்ப இல்லை, அரசுல இல்லை. இருந்தாலும் வந்து தமிழர்கள் யாரும் வந்து இவங்களை மறக்க முடியாது, இந்த சைக்கோக்களை வந்து மறக்கவே முடியாது. அந்த காலங்கள் கடந்து இப்ப அந்த போர் படுகொலைகள் நடந்து முடிச்சு 13 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்ப எந்த இடத்துல தோணினாலும் பல இடங்களை வந்து கொத்து கொத்தா வந்து பிணங்கள் வருது, அதாவது ஒரு 100 பேர் ஒரு 80 பேர் வந்து கொண்டு போட்டு உள்ள வச்சு புதைச்ச மாதிரி இப்ப தோணும் போது பல இடத்துல வந்திருக்கு இலங்கையில. அது வந்து வெளியில தெரியாதது. இப்ப 40,000 பேர் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா சொன்னது, ஆனா அதுக்கு மேல இருக்கும் போல இருக்கு. ஏன்னா இவங்க கணக்குல வராமலே பல பேர் உள்ள குறைச்சிட்டாங்க. இன்னைக்கு பல தமிழர்கள் வந்து தன்னுடைய சொந்தக்காரங்க தன்னுடைய உறவுகள் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் இன்னும் காணாம 13 வருஷத்துக்கு மேல ஆச்சு இன்னும் காணும்னு சொல்லி காண லிஸ்ட்லயே இருக்காங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷனா தான் இன்னைக்கு வந்து தமிழர்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இலங்கையில. இப்ப அதுல ஒரு சின்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தா இலங்கையில இருந்த விடுதலை புலிகள் தங்க புதையல் வச்சிருந்தாங்க, தங்கம் வந்து பெரிய அளவுல வச்சிருந்தாங்க. அவங்க வெளிநாட்டுல போய் திருட்டு வந்தாங்களான்னு தெரியல, இல்ல ஒரு தங்க புதையல் மாதிரி கீழே சுரங்க வச்சிருந்தாங்களான்னு தெரியல, இல்ல சிங்கள மக்கள்கிட்ட போய் செயின் அத்து 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 வந்து சேர்த்தாங்களான்னு தெரியல. ஏன்னா சிங்கள அரசு என்ன சொல்லுதுன்னா இந்த விடுதலை புலிகள் தங்க புதையல் வச்சிருந்தாங்க, அந்த தங்க புதையலை நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அகழ்வாராய்ச்சியை கொண்டு வராங்க.
அவங்க என்ன செய்யறாங்கன்னா இத்தனை நாள் தேடுறாங்க எங்கடா விடுதலை புலிகள் வந்து தங்கத்தை வச்சிருந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா தேடுறாங்க. தேடி 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 பார்த்து இப்ப வந்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த இடத்துலதான் விடுதலை புலிகள் வந்து நிறைய தங்கங்களை வந்து கொட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டி உடிச்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா நீதிபதி நீதிபதி பேர் வந்து சுபா ரஜினி, என்ன ரஜினி வருது பேர் வச்சிருக்காங்க சுபா ரஜினி. அவங்க வச்சு தலைமையில ஒரு கிளிநொச்சி இது பாருங்க, கிளிநொச்சிக்கு பக்கத்துல திருநேர், அந்த திருநேர்ல ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு நிலத்தை வந்து கை காட்டுறாங்க. அங்க என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு ஜேசிபி கொண்டு வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த தோன்றது யார் முன்னிலை நடக்குதுன்னா அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க பாத்தீங்களா அவங்களுடைய தலைமை, அது மட்டும் இல்லாம சிறப்பு காவல் படை காவல்துறையினர் அப்புறம் நீதிபதிகள் அது பாருங்க 4 பேர் இருக்காங்களா, 4 பேர் தலைமையில வந்து அந்த 2 ஜேசிபி கொண்டு வந்து போன வெள்ளிக்கிழமை தோன்றாங்க. 20ஆம் தேதி வந்து காலையில வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்டாங்க தோண்டிட்டே இருக்காங்க. காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு அந்த இடத்துல தோண்டி இருக்காங்க. பெரிய புதையல் கிடைச்சிடும், கண்டெய்னர் வச்சிருக்காங்க. கேஜிஎஃப் படத்துல வர மாதிரி ஒரு பிஸ்கட்டா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி தோண்டி இருப்பாங்க போல இருக்கு. தோண இடத்துல எதுவுமே இல்லை. இரு நைட் ஆயிடுச்சு, வீட்டுல சலிச்சிட்டாங்க. ஐயோ என்னடா அது இவ்வளவு நேரம் தோண்டி இருக்கான், எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது அப்படின்ட்டு சரி இதை ஸ்டாப் பண்ணிடுவோம் சொல்லி மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு 3 நாள் இருக்கு. கடந்த 22ஆம் தேதி மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, நீதிபதி நம்ம சுபாரஜினி தலைமையில மறுபடியும் அந்த குரூப் எல்லாம் சேர்ந்து மறுபடியும் தோண்டுவோம் சொல்லி தோண்ட ஆரம்பிச்சாங்க. தோன்றாங்க காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சாங்க, தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தோண்டிக்கிட்டே இருக்காங்க. 17 அடி போயிருக்கு. அந்த 17 அடி வந்து கீழே ஜேசி வச்சு தோண்டி இருக்காங்க. அப்படின்னு காத்து தான் வந்துருக்கு, எதுவுமே வரல. இருந்தால் தானே வரும். இவங்க என்ன ஆரம்பிச்சாங்க விடுதலை புலி அப்படின்னா பெரிய ஒரு கொள்ள குரூப் அப்படின்ற மாதிரி இவங்க பில்டப் பண்ணிருக்காரு. அவங்க நிறைய தங்கங்கள் வச்சிருந்தாங்க. கேஜிஎஃப் படத்துல வர மாதிரி கண்டெய்னர் தங்கங்கள் வச்சிருந்தாங்க. அப்படின்ற கணக்குல போய் தோணுனாங்களா என்னான்னு தெரியல. இல்ல அவங்க ஏதோ சின்ன சின்ன மூட்டையில வச்சிருக்காங்களா தெரியல. இல்ல நம்ம இவங்க படுகொலை செஞ்சாங்க பாருங்க, ஈழத்தமிழர்கள் படுகொலை செஞ்சாங்க பாத்துங்க. படுகொலை செஞ்சு மொத்த மொத்தமா ஒரு 50 பேர் 100 பேர் போச்சாங்க பாத்தீங்களா. அவங்க கழுத்துல காதுல இருக்குன்னு பாத்தீங்களா தங்கம், அந்த குண்டுமணிகளை வந்து புதையல் நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனா தோண்டி இருக்காங்க, தோண்டி 2 நாளா தோண்டி எதுவுமே இல்ல. புஷ்ஷு காத்து தான் வந்திருக்கு. காதை பார்த்தோம்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது என்ன சொல்றதுன்னா இன ஒழிப்பு அழிச்சிருக்காங்க, விடுதலை புலியை ஃபுல்லா அழிச்சிட்டாங்க. இருந்தாலும் இன்னும் வந்து அவங்ககிட்ட இருக்கிற புதையல் வச்சிருந்தாங்க. அந்த புதையல் நம்ம தேடணும்னு சொல்லி இன்ன வரைக்கும் தேடிக்கி இருந்தாங்கன்னா என்ன சூழ்நிலை இருக்குன்னு பாருங்க. இப்ப இலங்கையில் இருக்கிற தமிழ் வடக்கு கிழக்கு மாநிலங்களில் இருக்கிற தமிழர்களை இழந்துக்கிருக்கான், தமிழர்களுடைய இருப்பை வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற தமிழ் கூட்டணியுடைய தலைவரும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் அவர்கள் வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. இலங்கையில் இருக்கிற தமிழருக்கான உரிமைகள் பெறுவதற்கான சூழ்நிலையை இழந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாரு. அதனோட உரிமைகளை இழக்கிறது அப்படின்னா இலங்கையில தமிழர்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்வதில் வந்து பெரிய ஆபத்து நடந்திருக்கு. இந்த ஆபத்து எப்படி நடக்குதுன்னா தமிழர் ஈழத்தமிழர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக வெளிநாடு போகிறாங்க. வெளிநாடு போகிறதுனால என்ன ஆகுதுன்னா இலங்கையில் வாழ்ற தமிழர்களுடைய எண்ணிக்கை குறையுது. எண்ணிக்கை குறையும் போது அவங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுது. இன்னைக்கு வந்து தமிழர்கள் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கான உரிமைகள் பெறலாம். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை வந்து தமிழர்கள் ஃபுல்லா எல்லோரும் வந்து வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்றாங்க, புலம்பெயர்ந்து போயிடறாங்க. அதனால வந்து ஈழத்துல வந்து தமிழர்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து சரி பண்றதுக்கு நம்ம தமிழ் தலைவர்கள் எல்லோரும் குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இங்க குரல் கேட்க போகுது, உங்களுடைய குரல் இங்க, உங்களுடைய குரல் வந்து இங்க இருக்கிற தலைவர்களுக்கு பல பேருக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா பல பேர் வந்து காது கேளாதவர்கள் தான் இருக்காங்க தமிழ்நாட்டில். சில பேர் மட்டும் காதுக்கு கேட்கக்கூடியவர்கள் இருக்காங்க. தமிழர்களுடைய இலங்கையில் இருக்கிற தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரே வழி அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய அதிகாரத்தை வந்து பகிர்ந்து கொடுப்பது. அது மட்டும் இல்லாம சம உரிமை,
சம உரிமை வழங்குவது. அது சிங்களர்களுக்கு என்ன உரிமை கொடுக்குறீங்களோ அது தமிழர்களுக்கு உரிமை கொடுக்கறது. அதிகாரம் இப்ப எப்படி சிங்களர்கள் அதிகாரத்துல இருக்காங்களோ அதே அதிகாரத்தை வந்து தமிழர் கொடுக்கறது இப்படி சரிசமமா இருந்தா தான் அதுக்கு ஒரே வழி, தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்க்க ஒரே வழின்னு சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாருன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் தமிழ் இளைஞர்கள் வந்து பல பேர் வந்து வெளிநாடுகள் புலம்பெயர்ந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கு வந்து சிங்கள அரசே வந்து முன்னுரிமை கொடுக்குதான். இப்ப சிங்கள அரசிட்ட போய் நான் வந்து வெளிநாடு போறேன் அப்படின்னு சொல்லி விசாவோ எது கேட்டாலும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து சீக்கிரமே அனுப்புறதுக்கு வழியை பார்க்கலாம். அப்ப என்ன ஆகுட்டாங்கன்னா, நம்ம வெளிநாட்டுல போய் ஏதாவது வாழ்ந்துக்கிடுவோம், இங்க வந்து அறிவிப்பட்டு கிடக்கலாம், இன்னும் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே ஏற ஏற இன்னைக்கு இலங்கையில தமிழர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இது நாளடைய நாளோட நாள் போக போக என்ன ஆகுதுன்னா, இன்னும் சில குறுகிய காலங்கள்ல வந்து தமிழர்களே இலங்கையில் இல்லாத நிலைமை வரும். அது வந்து இலங்கை வந்து சிங்கள நாடா மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்குதான் சொல்றாரு அவரு, தமிழ் தலைவர்களே யார ஏதாவது பேசணும், நீங்க தான் முன்னுரிமை எடுத்து இதுக்கான தீர்வை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்ற வர்றாரு. இது வந்து தமிழ் அரசியல் தலைவர்கள் முன்ன எடுத்து வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இன்னைக்கு வந்து தமிழர்கள் எல்லாம் போயிட பின்னாடி இலங்கையில தமிழர்கள் இல்லாத நிலைமை வரும். ஏன்னா தமிழர்கள் வந்து நாடோடி மாதிரி வாழ்ற ஒரு சூழ்நிலைய இலங்கையில உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த நிலைமை எப்போது மாறும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போகலாம். ஆனாலும் எவ்வளவு தூரம் தான் கடந்து போய்கிட்டே இருக்கிறது, நமக்கு அடிக்க அடிக்க பல அடிகள் வருது. முன்னாடி படுகொலைகள் நடந்துச்சு, எத்தனையோ உயிர்கள் போச்சு. இன்னைக்கு வந்து ஒரு அமைதியான முறையில இலங்கையில இருந்து நம் தமிழர்களை நாடு கடத்துற வேலையை மாதிரி தான் இப்ப நடக்குது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தமிழர்கள் ஃபுல்லா குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து போற ஆளுகள் வெளிநாட்டுல போய் குடியுரிமை வாங்கி வெளிநாட்டுல தங்கிடுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அவங்களுடைய குடும்பங்களையும் கொண்டு போய் வெளிநாட்டுல செட்டில் பண்ணிடுவாங்க. அப்ப இலங்கை வந்து தமிழர்கள் இல்லாத நாடா மாறும். அப்போ சிங்கள அரசாவும் சிங்கள நாடாவும் மாறுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். அதற்கு முன் நம் தமிழ் தலைவர்கள் இதற்கான தீர்வை எடுக்க வேண்டும்.